அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னைக்கான வீடியோவில் முகர்ரம் பிறை ஒன்பது அதாவது இன்று இரவிலிருந்து நாளை பகல் முழுவதும் வரைக்கும் ஓதக்கூடிய ஒரு வார்த்தையை கொண்ட ஒரு திக்கரை தான் பார்க்க போகிறோம் இது அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் அடங்கியுள்ள அல்லாஹுவின் மிக சிறந்த திருநாமமான அல்லாஹு சமத் இந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் இந்த முகரம் பிறை ஒன்பது பத்து ஆகிய தினங்களில் நம்ம அதிகம் அதிகம் ஓதணும் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக ஓதுறோமோ அந்த அளவிற்கான தேவைகள் நமக்கு நிறைவேறும் இந்த திக்கரை ஓதுறதுக்கு கணக்கு எதுவுமே கிடையாது யாரெல்லாம் எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுதோ எந்த நேரத்துல உங்களுக்கு ஓதணும்னு தோணுதோ அல்லது உங்களுக்கு தேவைகள் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதற்காக நீங்க இந்த திக்ர நீங்க அதிகம் அதிகம் நீங்க ஓதிப்பாருங்க அல்லாஹா மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவான் ஏன்னா அல்லாஹ் சமத் என்பது சுரா இஹலாசினுடைய ஒரு வசனம் எனவே அந்த வசனத்தை நம்ம திக்ர் செய்யும் போது திருக்குறான ஓதக்கூடிய நன்மைகளும் நமக்கு கிடைக்குது அதோடு இது அல்லாஹினுடைய ஒரு மிக சிறந்த ஒரு திருநாமம் நபி அவர்களுடைய மிக சிறந்த ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு இதில் இந்த சூரா இஹ்லாஸில் அல்லாஹினுடைய இஸ்மே ஆசம் துவா கபூல் ஆகக்கூடிய மிகப்பெரிய பெயர் இருக்குது யார் இதை கொண்டு அல்லாஹ இடத்துல கேட்குறாங்களோ அல்லாஹ் அந்த துவாவை மறுக்க மாட்டான் என்று ஏன்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ் தனித்தவன் எனவே இந்த ஒரு வார்த்தையை நம்ம அதிகம் நம்ம போது செய்யும்போது இன்ஷார்லா எந்த அளவுக்கு நம்ம அதிகம் ஓதுணுமோ அந்த அளவுக்கு நம்முடைய தேவைகள் நிறைவேறுது இன்ஷார்லா நீங்கள் குறைஞ்சது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் முப்பத்தி மூன்று முறை நீங்கள் ஓதுங்க அல்லது அதற்கும் முடியாவிட்டால் நீங்கள் ஃபஜ்ருடைய நேரத்தில் நீங்கள் முப்பத்தி மூன்று முறை நீங்கள் ஓதுங்க நீங்கள் ஒரு தேவைக்காக நீங்கள் இதை நியத்தை வச்சு நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான தேவைகள் உங்களுக்கு நிறைவேறுது இன்னும் பல அற்புதங்களை பார்க்கலாம் முதல்ல மனிதர்கள் நமக்கு தீங்கு நினைக்கிறாங்க யாராவது நமக்கு எதிரிகள் இருக்காங்க இன்னும் குடும்பத்துக்குள்ளேயே நமக்கு வந்து கெடுதல் நினைக்கிறாங்க நயவஞ்சகம் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த திக்கரை நீங்கள் ஓதும்போது அவங்களுடைய தீங்கு எதுவுமே நம்மக்கிட்ட வந்து பலிக்காது நம்ம அவங்களையே நம்ம வெற்றி பெறலாம் எனவே இன்ஷா அல்லா இந்த திக்கரை நீங்கள் ஓதிப்பாருங்க உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் அதோடு நம்ம குடும்பத்தில் வறுமை இருக்கும் கஷ்டம் இருக்குது கடன் இருக்குது தரித்திரமாக இருக்குது அப்படின்னா அல்லா இந்த திக்கரை நீங்கள் ஓதும்போது கண்டிப்பாக அல்லஹ தாளா அதை அப்படியே மாற்றி உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவான் இன்னும் செல்வ நிலையில உயர்ந்த இடத்த அல்லாஹாலா கொடுக்குறான் இன்னும் கடன்களை முழுவதுமாக நீக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுவான் இன்னும் நமக்கு மன அமைதி கிடைக்குது இந்த திக்கரை நம்ம ஓத ஓத நமக்கு டென்ஷன் குறையும் இன்னும் நமக்கு பயம் வந்து நீங்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாமல் பயந்துக்கிட்டே இருப்போம் இல்லையா அந்த பயம்லாம் நமக்கு நீங்கி நம்முடைய மனதுக்கு ஒரு தெளிவும் நமக்கு ஒரு தைரியமும் நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த திக்கரை நீங்கள் ஓத ஓத உங்களுக்கு நோய்கள்லாம் நீங்கிடுது இன்னும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற பிரச்சனையை நீக்கிறதுக்கு இந்த திக்கரை நீங்கள் ஓதுங்க அற்புதமாக பலனளிக்கும் யாரெல்லாம் கணவனுடைய அன்பையோ அல்லது மனைவியினுடைய அன்பையோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஷால்லா இந்த திக்கரை நீங்கள் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் முப்பத்தி மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவாசைங்க இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு ஏழு நாட்கள் அப்படி செய்யும்போது கண்டிப்பாக அந்த ஏழு நாட்களுக்குள்ளேயே அவங்களுடைய சங்கடங்கள்லாம் நீங்கி அவங்கவுங்க மேலே அன்பு காட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்ஷால்லா நீங்கள் ஓதிப்பாருங்க மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இன்னும் நம்முடைய காரியங்களில் தடைகள் இருக்குது அப்படின்னா அதாவது ஒரு திருமண தடைகளாக இருக்குது ஒரு வேலை தேடி போகிறோம் அது நமக்கு சரியாக அமையிறதே இல்லை அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம் அல்லது நம்ம ஒரு அமல்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் அதுக்கு கூட நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னா என்ஷால்லாம் இந்த திக்ரன் நீங்கள் ஓதிப்பாருங்க அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்கள் அந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே மாறி உங்களுக்கு மிக சிறந்த வாய்ப்பாக உங்களுக்கு அல்லாஹத்தால் ஏற்படுத்தி கொடுப்பான் இன்ஷா அல்லா முயற்சி பண்ணிப்பாருங்க இன்னும் இந்த திக்கரை நீங்கள் ஓத ஓத உங்களுடைய மனதில் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை அல்லஹத்தால் கொடுப்பான் முதல்ல மனதிற்கு அமைதியை கொடுப்பான் ஏன்னா அல்லாஹவை நம்ம வந்து இந்த திக்ரின் மூலமாக தனித்துவம் வாய்ந்தவனேன்னு நம்ம அல்லாஹவை கேட்குறோம் அதனால் நம்முடைய மனதிற்கு அதற்கான தன்மைக்குரிய பலனை கொடுப்பான் முதல்ல அழகத்தால் நம்முடைய மனதுக்கு அமைதியை கொடுப்பான் இன்னும் நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவான் உற்சாகத்தை ஏற்படுத்துவான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குழப்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே நம்முடைய மனதை விட்டு நீங்கிடுது நமக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு வந்து மகிழ்ச்சி உற்சாகம் சந்தோஷம் எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி அழகத்தால் நமக்கு கொடுப்பான் ஏன்னா நம்ம தேவையில்லாத சில கவலைகள் நம்ம வச்சிருப்போம் நம்ம மனசுக்குள்ளே இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு அந்த தடுமாற்றங்கள் எதுவுமே நம்முடைய மனதிற்கு இருக்காது எனவே இன்ஷா இந்த ஓதி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சிறந்த விஷயங்களுமே இந்த ஒரு ஓதுறதின் மூலமாக நமக்கு கிடைக்குது அதுவும் இந்த முகர்ற மாதத்தினுடைய ஒன்பதாவது பத்தாவது நாட்களில் நம்ம இந்த திக்கரை நம்ம எந்த அளவு அதிகம் ஓதுறோமோ அந்த அளவுக்கு இந்த வருடம் முழுவதுமே நம்முடைய தேவைகள் எல்லாமே நமக்கு நிறைவேறுது அல்லாஹால நம்முடைய வாழ்க்கையவே நமக்கு மாற்றி அமைக்கிறான் எனவே இன்ஷா அல்லா நிறைய அமல்கள் செய்ய முடியாதவங்க இந்த ஆஷூரா தன தினத்தன்று நோன்பு வைக்கணும் நிறைய அமல்கள் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஆனால் அவங்களால முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாமே இந்த அல்லாஹ் சமத் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே நீங்கள் திக்ரு செய்யுங்க இன்ஷா அல்லா இந்த வருடம் முழுவதும் நீங்கள் அமல் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதோடு இந்த வருடத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களுமே அல்லாஹாலா நிறைவு செய்து தருவான் இன்னும் உங்களுக்கு வளமான நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான உற்சாகமான வாழ்க்கையை அல்லாஹால கொடுப்பான் நம்ம எந்த கவலைகள்லாம் இருக்கோ எந்த கஷ்டங்கள்லாம் இருக்கோ அதுலேருந்து வெளிவர்றதுக்கான வாய்ப்பை அல்லாஹால நமக்கு ஏற்படுத்துவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அற்புதமான திக்கரை இன்று இரவிலிருந்து நாளை பகல் முழுவதும் வரைக்கும் இன்னும் ஆசூரா தினமான சனிக்கிழமை வரைக்குமே இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதி பாருங்கள் இனி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையவே அல்லாஹால நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்களுக்கு மாற்றி அமைச்சு கொடுப்பான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒவ்வரகாத்துகோ